தூத்துக்குடி துப்பாக்கி சூடு மற்றும் கலவரம் தொடர்பான வீடியோ ஆதாரம் ஒன்றை சமூக செயற்பாட்டாளர் முகிலன் கடந்த பிப்ரவரி 15 சென்னை பத்திரிகையாளர் மன்றத்தில் வெளியிட்டார். இதன் பிறகு சென்னையிலிருந்து நாகர்கோவிலுக்கு செல்ல ரயிலில் டிக்கெட் பதிவு செய்துள்ளார். ஆனால் முகிலனை பற்றிய எந்த தகவலும் கிடைக்காததால் அவரை கண்டுபிடித்து தரக்கோரி சென்னை உயர்நீதிமன்றத்தில் வழக்கு தொடரப்பட்டது. இந்த வழக்கில் எழும்பூர் ரயில் நிலைய கண்காணிப்பு காட்சி பதிவுகளை காவல்துறைக்கு அளிக்குமாறு உத்தரவிட்ட நீதிபதிகள் விசாரணை அறிக்கையை மார்ச் 4 அளிக்குமாறு கூறியிருந்தனர். இந்நிலையில் சமூக செயற்பாட்டாளர் முகிலன் காணாமல் போன வழக்கை சிபிசிஐடிக்கு மாற்றி டிஜிபி டி கே ராஜேந்திரன் உத்தரவிட்டுள்ளார். உண்மை செய்திகளை உங்கள் கண்முன் கொண்டு வரும் காவிரி நியூஸின் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். நொடிக்கு நொடி நாட்டு நடப்புகளை தெரிந்து கொள்ள காவிரி நியூஸ் டாட் டிவி, ஃபேஸ்புக், இன்ஸ்டாகிராம், ட்விட்டர் போன்ற சமூக வலைதள பக்கங்களோடு எப்போதும் இணைந்திருங்கள்.